ஜவஹர் அலி முன்னாடியே குறுக்கிட விரும்பினீங்க, அதோட கூட சேர்த்து இன்னொரு கேள்வியும். இவர் ஒன்றிய அரசு பத்தி அத்தனை தரவுகள் கொடுத்தாங்க, 1 ரூபாய் கூட கொடுக்கல, 90:10 போன்ற பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. மத்திய அரசு நேரடியாக கொடுக்கல அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாங்க. இதை எதிர்த்து அல்லது ஒரு அழுத்தம் கொடுக்கும் விதமாக அதிமுக தலைவர்கள் கிட்ட இருந்து ஏதேனும் ஒரு வார்த்தை வெளியானதா? அதோட சேர்த்து இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். அதாவது நான் என்ன சொன்னேன், 2015 அம்மாவனுடைய அரசாங்கம் ஏழைகளுக்கு பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் 5,000 ரூபாய் கொடுத்தோன்னு சொன்னான். இவர் ஒரு புதிய கண்டுபிடிப்பா இந்திரகுமார் தம்பி என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு ஜிஎஸ்டி இல்ல, அப்போ ஜிஎஸ்டி வந்துருச்சு, அன்னைக்கும் இதுக்கும் ஒப்படைய கூடாதுன்ட்டு, அதாவது வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணத்துல ஜிஎஸ்டி இருக்கு ஜிஎஸ்டி இல்லைன்னு பேசக்கூடிய இவருக்கு கடல்ல பேனா செலவு வைக்கிறதுக்கு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணும்போது பேச மாட்டேங்கிட்டாரு, இன்னைக்கு கார் ரேஸ் நடக்கணுங்கும் போது டைம்ல பேச மாட்டேங்கிறார். இருங்க, நம்ம பேசி முடிச்சோம், நிறைய பேசிட்டீங்க, பேச மாட்டாரு. இன்னைக்கு டாஸ்மார்க்ல 50,000 கோடி ரூபாய், 2015 பட்ஜெட்டினுடைய தொகை ஒருத்தமா 144,000 கோடி மட்டுமே, இன்னைக்கு ஒருத்தமா 295,000 கோடி ரூபாய் வருமானம் உயர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்க ஏழைகளுக்கு கொடுக்காம அதுல ஜிஎஸ்டி ஒரு கதை விடுறீங்களா? உங்களுக்கு நீங்க இந்த புயல் வெள்ளம் வருதுன்ட்டு நீங்க வானிலை அறிக்கை 10 நாளைக்கு முன்னாடி இருந்து தெல்ல தெளிவா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நீங்க கோட்டை விட்டதுனாலதான் இவ்வளவு பாதிப்பு வந்துச்சு. கவனிக்கிறீங்க சார், அவரு திமுக செய்தி தொடர பேசுவாருங்க, அவர் பேசுவாரு. நீங்க கோட்டை விட்டதன் காரணமாக தான் இன்னைக்கு இவ்வளவு பாதிப்பு. இன்னும் சொன்ன 2015 நாலு நாள் சேர்ந்து 187 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது, இன்னைக்கு ஒரு நாள் 47 சென்டிமீட்டர் தான். நீங்க பாதிப்பை எப்படி பார்க்கணும்னா, நீங்க ஆக்கப்பூர்வமாக என்ன செஞ்சீங்க? நீங்க இன்னைக்கு தொலைக்காட்சிகள்லாம் போறாங்க, மக்கள் என்ன சொல்றாங்க, என்ன கொதிப்படைய, யாருமே வரல, சாப்பாடு வரல, தண்ணி வரலன்னு இன்னைக்கு கொதிப்பு இருந்திருக்காங்க. இன்னைக்கு களத்துல அதிமுக இன்னைக்கு நின்று செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் வெள்ளம் பாதிக்க இருக்கக்கூடிய நேராக இருக்கக்கூடிய பிரியா மேடமாக இருக்கட்டும், அவங்க இருக்கக்கூடிய அந்த ஜமாலியா ஐதர் கார்டன் பகுதியில் இன்னைக்கும் தண்ணி நிக்குது, சேகர்பாபு இருக்கக்கூடிய கொண்டித்தோப்புல இன்னைக்கும், கொசப்பட்டில இன்னைக்கும் தண்ணி நிக்குது, சிஎம் தொகுதியில ரெட்டேரி பக்கத்துல இன்னும் தண்ணி நிக்குது, இன்னும் தண்ணி முழுமையா எடுக்காது. ஒரு நொடி, அதிமுக மத்திய அரசுக்கு இந்த ஃபண்டே சம்பந்தமாக அழுத்தம் கொடுத்ததா? நீங்க மத்திய அரசாங்கத்தோட ஆக்கப்பூர்வமாக ராஜதந்திரத்தோட பேசி 50,000 கோடி ரூபாய் பெற்றால் எங்களுக்கு சந்தோஷம், 50,000 கோடி ரூபாய் கொடுங்க சொல்றோம். நம்ம அவங்க கிட்ட இந்த கேள்வி கேட்டுப்போம், பெறுவீங்களா பெற மாட்டீங்களான்னு. ஆனா ஒரு எதிர்கட்சியாக ஏன் இவ்வளவு நாள் கொடுக்கல அப்படின்ற ஒரு அழுத்தத்தை அதிமுக முதல்ல, பணம் என்பது நம்மளுடைய மக்கள் வரி பணம், அந்த மக்கள் வரி பணத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும். 4,000 கோடி ரூபாய்க்கு வெள்ளை அறிக்கை எங்களுடைய பொதுச் செயலாளர் கேட்டார், அதற்கு நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா இவங்களுக்கு 50,000 கோடி ரூபாய் கொடுங்கன்னு சொல்லியிருப்போம். இன்னும் சொல்ல போனா 30,000 கோடி எங்க போச்சுன்னு சொன்ன பிடிஆர் கூடிய அந்த 30,000 கோடி எங்க, 60,000 கோடி ரூபாய் துரைமுருகன் அடைய போட்டார்னு சொன்ன அந்த குடியாத்த குமருடைய இந்த பணங்களை எல்லாம் வைத்தும் இன்னும் சொல்ல போனா 500 கிலோமீட்டருக்கு 8,000 கோடி செலவு செய்து எடப்பாடியிடம் காசி எங்கே? இவர் ஏங்க, இவர் என்ன திமுக செய்தி தொடர்பாளராங்க? நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, இவர் திமுக பிரமுகர் கிட்டேயே கேட்கலாம்.